ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விலாக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அவுட்டிங் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு மாலுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு விஆர் மால் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி அந்த மாலுக்கு தான் வந்து போக போகிறோம். அந்த மால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாலை வந்துட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறியாச்சு. இங்கேருந்து நம்ம மெட்ரோவில் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மால் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் இப்போ மெட்ரோவில் வந்து ஏறுறதுக்காக வந்து வந்திருக்கோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு காரில் போய் போர் அடிச்சிருச்சு. ஸோ மெட்ரோவில் வந்து ஒரு டைம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அப்போ தான் பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு நம்ம வெளியில் போகிறப்போ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் வந்துட்டு மெட்ரோவில் வந்து போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மெட்ரோவில் போகிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்ல்டு டூரோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெயின் வந்துட்டு ரெடியாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ஏறிட்டு, ஸோ பசங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாவது வந்து அவங்கள வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸில் வந்து கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பெரிய பசங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பலாம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களே வாரத்தில் ஒருக்க இல்லாட்டினா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாவது வெளில கூட்டு போகிறது அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விஆர் மால் வந்துட்டு வந்தாச்சு. இது ட்ரெயினில் வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா விஆர் மால் வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எப்போவும் வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். எங்கே வந்தாலும் அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு கிரானைட்டில் வந்துட்டு ஒரு குளம் மாதிரியாக வந்து வச்சு இதில் வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி தாமரை அங்கே வந்து இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு சைடில் வந்து மீன் சிம்பல் இருக்கும். ஸோ மாலோட என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டு வந்து ஆக்சுவலாக கோவில் கேட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிற்பங்களும் அந்த காலத்து சேர சோழ பாண்டிய காலத்தோட காயின்ஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பழமை வாய்ந்த சிற்பங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கோவில் செட்டப்பில் இருக்கக்கூடிய கேட்டு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்துட்டு நம்ம வந்து கோவிலுக்கு தான் வந்திருக்கோமா இல்லை வந்து மாலுக்கு வந்திருக்கோமா அப்படின்னே தெரியல, அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாலோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐ லவ் சென்னை, ஸோ அங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ அப்புறம் நம்ம மால் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. கோவிலில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பெல் வந்துட்டு இங்கே வந்து இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த பெல்ல வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட தச அவதாரங்களை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உண்மையிலே வந்து நம்ம கோவிலுக்குள்ளே இருந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பெல் வந்துட்டு எதில் வந்து செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கேஜி வெயிட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெல்லோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 400 கேஜி, 10 ஃபீட்டு வந்துட்டு ஹைட்டு வந்து இருக்குது.
இது வந்துட்டு ஒரு விதமான ஃபைபர் பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க அந்த போர்டில். ஸோ சூப்பரான ஒரு பெல்ங்க, கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நரசிம்மரோட ஒரு பெயிண்டிங் வந்து இருந்துச்சு. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பெயிண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நாலு விஷ்ணுவோட நாலு அவதாரம் இது வந்துட்டு அந்த பெயிண்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு கோவில் எஃபெக்ட் தான். ஸோ இதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீபம், மகாதீபம் வந்து இருந்துச்சு. இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 6 மணிக்கு டெய்லியுமே வந்துட்டு தீபம் வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஊர்களில் வந்துட்டு இந்த மாதிரியான விளக்குகள் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு விளக்கு தான். ஸோ வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. ஸோ அந்த காஃபி ஷாப்புக்கும் இன்னொரு ஒரு கடைக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெரக்கோட்டா பெல்ஸ் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1001 பெல்ஸ் வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க. அடுத்தது வந்துட்டு கீழே ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி இருக்குது. இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் வாட்சஸ் கம்பெனியோட நேம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருந்துச்சு. அந்த மேப்புமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு குட்டி குட்டி ஆணியை வந்து அடித்து அதுலேருந்து நூல், கலர் கலர் நூல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு அழகாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு பிக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது, ஆனால் வந்துட்டு நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்து டைமே இல்லை. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்ததே வந்து மதியம்தான் வந்தோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து காலையிலேருந்து வந்தால் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் வந்து பார்த்தோம், மிச்சம் 2 ஃப்ளோரை வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு இன்னும் ட்ரெடிஷ்னலாக மேலே வந்து நந்தி இருக்குது, அப்புறம் இது இந்த கடலில் வந்து அமிர்தம் எடுத்த அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபன் சிட்டி வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு திங்ஸ்லேருந்து கேம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து டாய்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா டாய்ஸ் இருக்குது. நமக்கு வந்துட்டு எந்த ரேஞ்சிலேருந்து டாய்ஸ் வேணுமோ எல்லா ரேஞ்சிலேயுமே வந்து டாய்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. டாய்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ பசங்க சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கூட வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் மினிமம் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வேறு பிளேஸ்க்கு வந்து போயிடலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாலுக்கு முக்கியமாக வந்ததுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிஆர் சினிமாஸ் தாங்க. ஸோ இந்த தியேட்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பிவிஆரில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படம் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக லைட்டிங்ஸு, சின்ன சின்ன
செயின்ஸ் மாதிரி தொங்க விட்டு லைட்டிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த தேட்டரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஸ்க்ரீன், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் தேட்டரோட என்ட்ரன்ஸ், நம்ம இது வழியாக தான் வந்துட்டு நம்ம தேட்டருக்குள்ளே போகணும். ஸோ சவுண்டோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் இந்த தேட்டருக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த தேட்டரில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைன்யூட்டாக வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக தான் வந்துட்டு நாங்கள் இந்த தேட்டருக்கே வந்து வந்தது. அவ்வளோ மைன்யூட் சவுண்ட்ஸு, சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பிக்சரும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சுங்க. ஏன்னா லேசர் ப்ரொஜெக்டர் அப்படின்றனால செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து படம் போடுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ஒரு வழியாக வந்து பாப்கார்னும் செவனப் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தப்போ படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. நான் சொன்ன ஸ்க்ரீன் இது தான், செம்மையாக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. ஸோ மேபி ஃபாரினில் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, பட் வந்து தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை மட்டும் வந்து தனியாக வந்து வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட சீட்டுக்கு போய் நாங்கள் வந்து உட்கார போகிறோம். ஸோ இது தாங்க சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. உண்மையிலே வந்துட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு அதுவும் ஒரு சூப்பரான படம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு. சப்போஸ் யாராவது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தியேட்டர் பார்க்குறதுக்காகவாவது இந்த மாலுக்கு போங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஸ்க்ரீன், சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு படம் முடிஞ்சுமே வந்துட்டு அந்த இதிலேருந்து எந்திரிச்சு வரவே மனசே இல்லை. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இப்படி தான் வந்துட்டு நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூமே வந்து நான் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். நான் அதான் சொன்னேன்ல, மைன்யூட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தனித்தனியாகவே கேட்கும். அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அதை விட சீட்ஸ், நம்ம உட்காந்து பார்க்குற சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ குஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சு வெளியில் வந்தாச்சு. நான் வந்து கீழே இறங்கும்போதே வந்து நான் சொன்னேன்ல, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது வெறும் தீபம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து இது மால் இல்லைங்க, கோவில் மாதிரியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.